ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு இன்ஃபர்மேஷன், என்னென்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா சிங்கிள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பான நியூஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதில் சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்துட்டு ஒரு அப்டேட் கிடச்சிது, என்னென்னா ரவீனா வெளியே போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். அது பயங்கரமான ஒரு பிரச்சனையை சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. என்னென்னா அந்த ஓட்டிங்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாயாவும் நிக்சனும் இருக்கும்போது எப்படி நீங்கள் அதுக்கு மேலே விஜயவர்மா அதுக்கு மேலே ரவீனா இருக்காங்க அவங்கள நீங்கள் வந்துட்டு எவிட் பண்ணுவீங்க அப்படி ஒரு பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரவீனா போகக்கூடாத ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேயர் அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களும் அதிகப்படியான அட்டூழியங்களும் பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அவங்க மேலே நிறைய பிளாக் மார்க்கில் இருக்குது. பிரதீப் வெளியேறும்போது ஒரு நம்பி மாதிரி வந்துட்டு ஏமாற்றி வேஷம் போட்டு பிரதீப் முதுகில் குத்துன ஒரு பர்சனில் ரெண்டு பேரில் ஒருத்தர் இவங்க, இன்னொருத்தர் நம்ம மணியை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது அவங்க போகிறது தப்பு இல்லை. பட் ஓட்டிங்ஸ் அடிப்படையில் மாயா லாஸ்ட்டில் இருக்காங்க, அவங்கள அனுப்பலாமே, ஏன் இவ்வளவு தூரம் பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க பொத்தி பொத்தி காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிக்சனையும் நீங்கள் வெளியே அனுப்ப மாட்டீங்க, ஒரு ஒரு வாட்டியும் காப்பாற்றிட்டே இருக்கீங்க, ஒரு வாட்டி எவிக்ஷன் கேன்சல் பண்ணுறீங்க, கேட்டால் புயல்ன்றீங்க, ஆனால் இன்னொரு இடத்துல ஓட்டிங்ஸ் போயிட்டுருக்கு, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கரமான சர்ச்சை நேற்றுலேருந்து போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களுடைய காதுக்கு போச்சா பிக் பாஸ் டீமுக்கு போச்சா தெரியல. இன்னைக்கு ஒரு சரியான மாசான விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா இந்த வாட்டி டபுள் தமக்கா, அதுல ரவீனாவும் போகிறாங்க நெக்ஸனும் போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ நம்மளுக்கு நேற்று கிடைத்த தகவல் படி அஃபிஷியலாக இப்போ நியூஸ் வந்தாச்சு, ரவீனா தான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போவாங்க. அதே மாதிரி கூடவே சேர்ந்து நம்ம நெக்ஸனும், அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரபலமான ஒரு பர்சனாக இருக்காப்புல, அதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சு இல்லை கெட்ட விஷயங்கள் செஞ்சு, ஸோ அவருமே வந்துட்டு இந்த வீட்டில் வந்து வெளியே போகிறார். ஸோ கண்டிப்பாக வந்து சம மாசான ஒரு அப்டேட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். யாரெல்லாம் செம ஹாப்பியாக இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.